சென்னை மதுரவாயல் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டம் ஈரடுக்கு மேம்பாலமாக மாற்றப்படும் என்று அறிவித்திருப்பது கட்டுமானத்தை குலைத்து காலதாமதத்தை ஏற்படுத்தும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரவாயல் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டத்தை திமுக ஆட்சி காலத்தில் திட்டமிட்டபடியே அதன் இயல்பான வடிவத்திலேயே விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தீபாவளி சிறப்பு பேருந்துகள் நாளை முதல் இயக்கப்பட உள்ளன. தீபாவளி பண்டிகைக்கான பேருந்துகளை இயக்கும் வகையில் நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நாள்தோறும் 2000 பேருந்துகளுடன் சென்னையிலிருந்து 222 பேருந்துகளும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 900 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. தற்போது அரசு விரைவு பேருந்துகளில் தீபாவளிக்கு சொந்த ஊர் செல்வதற்காக இதுவரை 55,000 பேர் முன்பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மக்களவை உறுப்பினர் நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு பணிகளை மக்களவை உறுப்பினர் ஆர் ராசா இன்று தொடங்கி வைத்தார். குன்னூர் அருகே உள்ள காரக்குறை கிராமத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டுள்ள உயர் கோபுர மின் விளக்குகளை மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். குன்னூர் அருகே காட்டெருமை தாக்கி உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கினார். தொடர்ந்து மக்களின் குறைகளை அவர் கேட்டறிந்தார். சேலம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாதிரி தொழில்நெறி வழிகாட்டுதல் மையத்தை மாவட்ட ஆட்சியர் ராமன் தொடங்கி வைத்தார். தேசிய தொழில் பணி திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட இந்த மையத்தில் இணையதள வசதியுடன் கூடிய 20 கணினிகளை கொண்ட நவீன தகவல் தொழில்நுட்ப ஆய்வுக்கூடமாக இது அமைந்துள்ளது. தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை வரும் 16ஆம் தேதி வெளியிட மருத்துவ கல்வி இயக்ககம் முடிவு செய்துள்ளது. நடப்பு கல்வியாண்டில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை பணிகளை மருத்துவ கல்வி இயக்ககம் மேற்கொண்டு வருகிறது. இதற்கான கவுன்சிலில் பங்கேற்க இதுவரை 32,000 மேற்பட்ட மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர். வரும் 12ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தரவரிசை பட்டியலை 12ஆம் தேதி வெளியிடவும் அதைத் தொடர்ந்து கவுன்சிலிங்கை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது.